ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ்டார். இன்னைக்கு நம்ம உடுமலை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நான் பொள்ளாச்சி பற்றி போட்டிருந்த வீடியோவில் கீழே கமெண்டில் ஒருத்தவங்க வந்து உடுமலை பற்றி பேச சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு உடுமலை பற்றி நான் பேசுகிறேன். நான் என்ன பேசணும் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உடுமலை அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற பெயர் காரணமும், அங்கே என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறதையும், அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உடுமலை வந்து கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்துச்சுங்க. 22 பிப்ரவரி 2009 அப்போ திருப்பூரை வந்து மாவட்டமாக ஆக்குனாங்க. அப்போ வந்து உடுமலை வந்து திருப்பூர் மாவட்டமாக மாற்றிட்டாங்க. சங்ககால இலக்கிய முதல் உடுமலைப்பேட்டைக்கு ஏன் உடுமலைப்பேட்டை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரில. உடுமலைப்பேட்டை சுற்றி இருக்க எல்லா ஊருக்கும் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கல்வெட்டுகள் மூலம் ஆதாரமும் இருக்குது. ஆனால் உடுமலைப்பேட்டைக்கு மட்டும் ஏன் அப்படி உடுமலைப்பேட்டை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. 15ஆம் நூற்றாண்டில் இருந்து மக்களோட நடவடிக்கைகள் மூலம் உடுமலைப்பேட்டை அப்படின்னு ஊர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மக்களோட பழக்க வழக்கங்கள் மூலம் உடுமலைப்பேட்டை அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடுமலை சுற்றி ஊருக்கு நிறைய ஊர்கள் வந்து பாளையம் அப்படின்னே முடியுது. அதனால இது வந்து பாளையத்தார்களோட பொறுப்பில் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏரிப்பாளையம், கணபதிபாளையம், ஆலம்பாளையம், பல்லப்பாளையம். உடுமலைப்பேட்டை வந்து 15ஆம் நூற்றாண்டுக்கு பின் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி செஞ்சப்போ மொழி இனம் சார்ந்து உடுமலைப்பேட்டை அப்படின்னு ஊர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உடுமலை சுற்றி இருக்கிற எந்த ஒரு ஊரும் பேட்டை அப்படின்னு முடியல. 16ஆம் நூற்றாண்டில் தொழில் சார்ந்த ஒரு ஊராக உருவாகியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு காரணம், உடுமலைப்பேட்டையில் வந்து உடும்புகள் அதிகமாக இருந்ததுனால கூட உடுமலை அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். திருமூர்த்திமலை, அமராவதி, மறையூர், இது மூணுமே முக்கியமான சுற்றுலாத்தலம்ங்க. இப்போ நம்ம திருமூர்த்தி மலையை பார்க்கலாங்க. திருமூர்த்தி மலை வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனைமலை தொடரின் அடிவாரத்தில் இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு அமரலிங்கேஸ்வரர் சிவன் கோயில் இருக்குதுங்க. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸானதுங்கிறதுனால இங்கே நிறைய பேர் வந்து போவாங்க. பரஞ்சோதியர் ஆசிரமமும் தமிழகத்தில் முதல் யோகா கல்லூரியுமான ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரியும் ஆதிரை அனுஷ்ய கோயில்களும் இங்கே இருக்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமராவதி டேம். 1957 காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ இந்த டேம் வந்து கட்டினாங்க. இங்கே வந்து பழங்குடியினர் மக்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்குன்னே தனியாக மீனவர் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு அமைச்சு கொடுத்தாங்க. கரட்டுப்பதி பழங்குடி மக்கள் வந்து இந்த சங்கத்தில் சேர்ந்து மீன் பிடிக்கும் உரிமை வந்து பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமராவதியில் இருக்க முதலைப்பண்ணை. நீங்கள் அமராவதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக முதலைப்பண்ணைக்கு போயிட்டு வாங்க. இங்கே வந்து நிறைய முதலை வகைகள் வந்து இருக்குதுங்க. சின்ன முதலையிலேருந்து பெரிய முதலை வரைக்கும் இங்கே இருக்குதுங்க. சேற்று முதலை மற்றும் பாரசீக முதலை அப்படின்னு அழைக்கப்படுற மக்கர் முதலையை வந்து தனியாகவே இயற்கையாகவே விடப்பட்டு வளர்க்குறாங்க. இந்த பண்ணை ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 6 வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும். அடுத்து வந்து மறையூர் பற்றி பார்க்கலாங்க. உடுமலையிலேருந்து மறையூர் வந்து 47 கிலோமீட்டருங்க. மறையூர் வந்து கேரளாவை சேர்ந்த இடுக்கி மாவட்டங்க. இது வந்து முக்கியமான ஒரு சுற்றுலா இடம்ங்க. கேரளாவில் இயற்கையான சந்தனக்காடுகள் அமைந்த ஒரே ஒரு இடம் மறையூர் தாங்க. மறையூர்லேருந்து 3 to 42 கிலோமீட்டர் இருக்குங்க. மகாபாரதத்தில் வந்த பாண்டவர்கள் வந்து இந்த ஊரில் மறைந்து வாழ்ந்ததால் இந்த ஊருக்கு மறையூர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்னாறு. இது பார்த்திங்கன்னா ஆனைமலையிலிருந்து உற்பத்தியாகி சோலைக்காடு வழியே பாய்ந்து கூட்டாறு என்ற இடத்தில் பாம்பாற்றுடன் இணைகிறது. தமிழக எல்லையை அடைந்ததும் இது வந்து அமராவதி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரூரில் போய் காவேரியுடன் கலக்குது. இப்போ வந்து உடுமலையில் இருக்க முக்கியமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் அதை பற்றி பார்க்கலாம். உடுமலையில் சைனிக் ஸ்கூல் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 16 July 1962 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 28 ஸ்கூல் தாங்க இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஸ்கூல், அதுவும் உடுமலையில் தாங்க இருக்குது. இந்தியாவில் எல்லா பகுதியில் இருக்க ஸ்டூடெண்ட்டையும் இராணுவத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கிருஷ்ணமேனன் வந்து 1961 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1962 இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மத்திய அரசோட கேத்ரிய வித்யா ஸ்கூல் வந்து 2019 அப்போ உடுமலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 50 இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடுமலையில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூட இருக்குங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா உடுமலையைச் சேர்ந்த புகழ் பெற்றவர்களை பார்க்கலாம். நாராயண கவி, தமிழ் பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்டர் கவுண்டமணி, காமெடி ஆக்டர் கவுண்டமணி, இவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரும் உடுமலையைச் சேர்ந்தவர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதிக் பாட்ஷா, இவர் வந்து முன்னாள் அமைச்சர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க, மாரியம்மன் கோயில் நோம்பி, அந்த ஃபங்க்ஷன் செம்மையாக இருக்குங்க. இந்த கோயில் வந்து 500 வருஷம் பழமையானது. அங்கே தேர் இழுப்பாங்க, வானவேடிக்கை, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஃபுல்லாகவே கோயில் நோம்பி செம்மையாக இருக்குங்க. உடுமலையில் இருக்க எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொரோனா ப்ராப்ளம் வந்தனால ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணலைங்க. நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து பிளான் பண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ணலைங்க, திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் மைக்லாம் எது வாங்கலை, நானே சத்தமாக தான் பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு மெதுவாக கேட்குச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டிங் செட்டிங்லாம் ப்ராப்பராக இல்லை, அதனால தான் அதுவும் இப்படிலாம் தெரியுது. கண்டிப்பாக இந்த கொரோனா லீவ் முடிஞ்சோடனே நல்லா வீடியோ போடுறோம். நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.